Hi cuties, today we are going to learn the lesson The Trick Robot. See, it's a very interesting story. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை பார்ப்போமா. So the three characters, Vicky, Vicky's father and a trick robot. மூணு பேர் இதில் இருக்காங்க. Okay, so listen the story now. Vicky was a lazy boy. அப்படின்னா என்ன, விக்கின்றது ஒரு சோம்பேறியான ஒரு பையன். He never did his homework on time. அவனுடைய ஹோம்ஒர்க்கு வீட்டு பாடங்களை எப்பயுமே அவன் நேரத்துக்கு முடித்ததே கிடையாது. He never kept his things back in the right place. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல திரும்பி அவன் வச்சதே கிடையாது. He pleaded with his father to buy him a robot to do his work. அவன் அவங்க அப்பாட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டி கேட்குறான். என்ன கேட்குறான், எனக்கு என்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இவனை எப்படியாவது ஒரு சுறுசுறுப்பான ஒரு பையனாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. ஸோ ஹி பாட் ஹிம் எ ட்ரிக் ரோபோட். அதனால் அவனுக்கு எதை வாங்கி கொடுக்குறாரு, ட்ரிக் ரோபோட்டை வாங்கி கொடுக்குறாரு. ரோபோட்னா என்ன, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு. எந்திரன் மூவிஸில் சிட்டி ரோபோ நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. அந்த சிட்டி ரோபோ என்ன செய்யும், அவர் சொல்கிறதெல்லாம் செய்யும். ஆனால் அந்த ட்ரிக் ரோபோட் என்ன செய்யும்னா, சொல்கிற வேலையை செய்யாது. அதை என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்லும். விக்கி டிட் நாட் நோ தேட் இட் வாஸ் எ ட்ரிக் ரோபோட். ஆனால் விக்கிக்கு வந்து அது தெரியாது. பரவாயில்ல, அப்பா நம்மளுக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஹி வாஸ் கிளாட் டு ஹாவ் அ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஓகேன்னு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோபோட் வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவங்க அப்பா ரோபோட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட், விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் இஸ் நியூ ரோபோட். விக்கிக்கு வந்து அவனுடைய அந்த நியூ ரோபோட்டை நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை. உடனே அவன் ரோபோட்டை சொல்கிறான், ஐ ஆம் ஹங்க்ரி, ப்ரிப்பர் சம் சேலட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சேலட் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை சொல்கிறேன். அதுக்கு ரோபோட் என்ன ரிப்ளை பண்ணுது, ஐ டு நாட் ஈட் சேலட் ஸோ ஐ கேனாட் மேக் இட். அது என்ன சொல்லுது, நான் வந்து சேலட்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் என்னால் எதை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறான். விக்கிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி அடுத்து ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒர்க்கு கொடுக்குறியான். வாட், You are a robot? You cannot refuse me. Clean my room now. நீ வந்து ஒரு ரோபோட், நான் சொல்கிறத நீ கேட்காமல் இருக்க முடியாது. ஸோ இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு மாபை தூக்கி ரோபோட்டை கொடுக்குறியான். அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுது, Do you want me to strain my back? I cannot do that. என்னுடைய முதுகெல்லாம் நீ உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லிடுது. விக்கிக்கு ஒரே வருத்தம். திருப்பி கேட்குறியான், ரியலி ஐ கெனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். நீயா பேசுகிற, என்னால் இதை நம்பவே முடியல, போய் ஜெய செஞ்சு என்னோடய ஃபோனாவது சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விக்கி கேட்குறியான். அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுது, Why don't you do that yourself? I must make some calls. நீ ஏன் போய் அந்த வேலையை நீயே செய்யக்கூடாது, எனக்கு நிறைய ஃபோன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லிடுது. விக்கிக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. I have a headache now. Get me a cup of hot tea. எனக்கு ஒரே தலைவலியாகிடுச்சு, நீ போய் எனக்கு ஒரு கப்பால் டீயாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுது, My battery is draining by listening to you. First you charge my battery. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு என் பேட்ரியே வீக் ஆகிடுச்சு, என்னை முதல் சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிடுது. உடனே விக்கி அடுத்து என்ன பண்ணுறான், ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். உங்களோட பேசி பேசி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சாங், இனிமையான ஒரு பாடலை வந்து எனக்கு போடு, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ரோபோட் பதில் சொல்லுது, தட்ஸ் எ கிரேட் ஐடியா, ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ ஆன், நீ ஏன் எனக்காக அதை செய்யக்கூடாது, நீ ஒரு சாங்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லிடுது. விக்கிக்கு ஒரே டென்ஷன், ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். உடனே அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறேன், எதுக்கு இதை வாங்கினீங்க, இது எனக்கு எந்த விதத்துலேயும் உதவாது, அது வந்து யூஸ்லெஸ், இதை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறியா. ரோபோட் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது பாருங்கள், எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள். இந்த தடவை போய் என்னைய ஒரு நல்ல ஆக்டிவான மாஸ்டருக்கு விற்றுருங்க, லேசி பர்சன்ஸ்ட்டை நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லிடுது. ஃபைனலி
விக்கி டிசைடட், ஐ வில் டூ ஆல் மை ஒர்க் மை செல்ஃப், என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த ரோபோட்டும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டான். அவங்க அப்பா அவன் நினச்ச மாதிரியே விக்கியை வந்து ரொம்ப ஆக்டிவாக மாற்றிட்டாரு. அதுக்கு யார் அவருக்கு ரொம்ப உதவுனது? இந்த ட்ரிக் ரோபோட். உங்கள் ஸ்டோரி புரிஞ்சிருச்சா? ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஓகே, தேங்க்யூ.